हेलो व्यूवर्स वनकम अंड वेलकम टू स्टूडेंट्स विजिल यूट्यूब चैनल ईसिया इंग्लिश पेस कष्टपड़ रोम सिंपला अलग ग्रामरों करेक्टान और इंग्लिश पेस नम्म चैनल वीडियो पटकोड कंटिन्यूटी पाती नम्म सेकंड वीडियो पाक्रो இந்த செகண்ட் வீடியோல फोर्थ ஃபார்முலாவை நம்ம பார்க்க போறோம் அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல ஃபார்முலாஸ் 1 2 3 அப்படிட்டு மூணு ஃபார்முலா பார்த்தோம் அதோட கண்டினியூட்டியா फोर्थ ஃபார்முலாவை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் போதும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படினா போதும் ரொம்ப சிம்பிளா ஈஸியா கஷ்டப்படாம அழகான ஒரு இங்கிலீஷ் நீங்க பேசலாம் அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல அதுக்கான கேரண்டியை நான் கொடுக்க முடியும் சோ கண்டினியூவா நம்மளோட வீடியோஸை பாருங்க இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படினா கீழ கமெண்ட்ல கேளுங்க அண்ட் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வெச்சிட்டீங்க அப்படினா போதும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதோட யூஸ் என்ன அதை எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கற அந்த கான்செப்ட்ட மட்டும் நீங்க புரிஞ்சிட்டீங்க அப்படினா போதும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஈஸியா இங்கிலீஷ் நீங்க கத்துக்கலாம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஃபார்முலா 4 फोर्थ ஃபார்முலா அண்ட் ஏற்கனவே பார்த்த அந்த 3 ஃபார்முலாஸ் सपोज நீங்க ஒருவேளை இன்னும் அந்த 3 ஃபார்முலாஸ் அந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா அந்த வீடியோக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்க கண்டிப்பா ரொம்ப சிம்பிளா ஈஸியான ஒரு வேளை இங்கிலீஷ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகே வியூவர்ஸ் இந்த फोर्थ ஃபார்முலா எதை பத்தினது அப்படினா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதாவது நிகழ்கால தொடர் வினை நிகழ்காலத்துல ஒரு ஆக்சன் கண்டினியூவா நடந்துட்டு இருக்கு அப்படினா அத பத்தி பேசுறீங்க அப்படினா அதுதான் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நிகழ்கால தொடர் வினை இப்ப right now நடந்துட்டிருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது தான் பாத்தீங்க அப்படினா இந்த present continuous tense சோ அதுக்கான அந்த grammar-க்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் நீங்க இப்ப screen-ல பார்க்கிறது தான் அந்த ஃபார்முலா subject plus am இல்லப்பினா is இல்லப்பினா are plus verb-ஓட ing இதுதான் பாத்தீங்க அப்படினா அந்த ஃபார்முலா அதாவது present continuous tense-க்கான நிகழ்காலத்துல நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்றதுக்கான ஃபார்முலா எது அப்படினா சப்ஜெக்ட் கூட am வரும் இல்ல அப்படினா is வரும் இல்ல அப்படினா are வரும் and கூட verb-ஓட ing வரும் சோ இந்த ஒரு ஃபார்மட்ல தான் நீங்க சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணனும் இதுதான் அதுக்கான அந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த be form auxiliary verbs எல்லாமே எங்க எப்ப வரும் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்க்கலாம் அதாவது am is are இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா be form auxiliary verb அப்படி நம்ம சொல்லுவோம் auxiliary verb அப்படிங்கறப்ப துணை verb துணை வினைச்சொல் சோ அந்த துணை வினைச்சொல் வந்து பாத்தீங்க அப்படினா be form வினைச்சொல் அப்படி நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் எங்க எப்ப வரும் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்க்கலாம் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கிறது வந்து பாத்தீங்க அப்படினா am am எப்பயுமே வந்து எங்க வரும் அப்படினா iஓட மட்டும் தான் வரும் i அப்புறம் கூட am அதுக்கு அப்புறமா verbல ing சோ இந்த மாதிரி தான் am வரும் அதாவது am எங்க வரும் அப்படினா first person singularல வரும் first person singular பாத்தீங்க அப்படினா i அங்க மட்டும் தான் am வரும் அடுத்து நம்ம பார்க்க போறது are எங்க வரும் அப்படினு இந்த are எங்க வரும் அப்படினா second person singular ல வரும் அதே மாதிரி second person plural லேயும் வரும் அதுக்கான syntax தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க you கூட are அதுக்கு அப்புறமா verbல ing சோ சிம்பிளா சொல்லணும் அப்படினா எங்கெல்லாம் you வருமோ அங்கெல்லாம் are வரும் சோ are வந்து பாத்தீங்க அப்படினா இங்க மட்டும் தான் வரும் அப்படிட்ட இல்ல இன்னும் நிறைய இடத்துல வரும் அதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்கிறது வந்து பாத்தீங்க அப்படினா is எங்க வரும் அப்படிட்ட is எங்க வரும் அப்படினா third person singular ல வரும் இந்த third person second person first person இதெல்லாம் நம்ம प्रीवियस வீடியோலயே நம்ம பார்த்திருப்போம் சோ இந்த third person singular ல வந்து பாத்தீங்க அப்படினா is வரும் he இல்ல பினா she அதாவது அவன் அவள் அது அந்த மாதிரி நம்ம சொல்றப்ப அங்க is வரும் and கூடவே verbல ing வரும் இங்க நோட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படி பாத்தீங்க அப்படினா சப்ஜெக்ட் அது நம்ம யூஸ் பண்றது அப்படியே வந்துரும் and வேற என்ன காமனா இருக்கு அப்படினா verbல ing இருக்கு சோ present continuousல ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படினா verbல ing நீங்க ஆட் பண்ணனும் and நம்ம என்ன subject யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து இந்த am is are எல்லாமே வேரி ஆகும் again ஒரு டைம் நான் ரிபீட் பண்ணிறேன் first person singularல am வரும் second person singularல are வரும் இதே third person singularல is வரும் சோ இதுதான் பாத்தீங்க அப்படினா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இத நீங்க கரெக்ட்டா பாத்துக்கோங்க first person singular am second person singular are third person singular is
இந்த மாதிரி இந்த காம்பினேஷனில் தான் இந்த ஆக்சிலரி வெர்ப்ஸ் வரும். அடுத்ததாக இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, அது ஃபஸ்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, செகண்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, தேர்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, அங்கே ப்ளூரல் அப்படின்றப்ப ஆர் வரும். அதாவது வி அப்படின்றப்ப ஃபஸ்ட் பர்சன், பட் ஆனால் சிங்குலர் இல்லை ப்ளூரல். வி அப்படின்றப்ப என்னையும் சேர்த்து நாங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதனால் அது சிங்குலர் இல்லை ப்ளூரல். இதே யூ அப்படின்றப்ப நீங்கள் அப்படின்றதையும் நம்ம யூ அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லுவோம், நீங்கள் அப்படின்றதையும் யூ அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லுவோம். அதனால் யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்குலருக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் செகண்ட் பர்சனில், அதே மாதிரி ப்ளூரல்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ யூ வரப்ப ஆர் கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி தே அப்படின்றப்ப அவர்கள் அப்படின்றது ப்ளூரல், தேர்ட் பர்சன் ப்ளூரல், அங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர் தான் வரும். ஸோ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, ஆர் எங்கெல்லாம் வரத்துக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது அப்படின்னா, எங்கெல்லாம் எப்பெல்லாம் நம்ம ப்ளூரல் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் ஆர் வரும். இதே தேர்ட் பர்சனில் சிங்குலர் அப்படின்னா இஸ் தான் வரும். செகண்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னாலும் ஆர் வரும். சிங்குலர் ஃபஸ்ட் பர்சன் அப்படின்றப்ப ஆம் வரும், ஐஎம் அப்படின்ட்டு ஆம் வரும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேசிக் ஃபார்முலா, அந்த சின்டாக்ஸ். இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். இந்த காம்பினேஷனில் தான் நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம சொல்லணும். அதாவது நிகழ்காலத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு இந்த காம்பினேஷனில் தான் நம்ம சொல்லணும். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம அந்த ஒவ்வொரு சின்டாக்ஸுக்குமே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வச்சு பார்க்குறப்ப இன்னமும் கொஞ்சம் பெட்டராக ஈஸியாக புரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் ஐ கூட ஆம் வரும், வெர்பில் ஐஎன்ஜி வரும். அதுக்கான எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். ஐ எம் ஈட்டிங், ஐ எம் ஸ்டடிங், ஐ எம் பிளேயிங், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஐ எம் ஈட்டிங் அப்படின்றதுக்கு தமிழில் என்ன அப்படின்னா, நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். ஐ எம் ஸ்டடிங் அப்படின்னா நான் படித்து கொண்டு இருக்கிறேன். ஐ எம் பிளேயிங் அப்படின்னா நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன். இதெல்லாமே ப்ரெசண்ட்டில் கண்டினியூ ஆகிறது. அதுதான் நம்ம இங்கே என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிகழ்கால தொடர்வினை அப்படின்ட்டு, நிகழ்காலத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்றது தான் இந்த ஒரு கான்செப்ட். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே வியூவர்ஸ், அடுத்தது நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் எதுக்கானது அப்படின்னா, ஆர் எங்கெங்கே வரும் அப்படின்றதுக்கான அந்த எக்ஸாம்பிள். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஆர் எங்கே வரும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் ப்ளூரலோ அங்கெல்லாம் ஆர் வரும். அதாவது அவர்கள், நீங்கள், இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அங்கே ஆர் வரும். வி அப்படின்றப்ப நாங்கள் அப்படின்ட்டு நிறைய பேரை சொல்கிறோம். யூ அப்படின்றப்ப நீங்கள் அப்படின்ட்டு நம்ம நிறைய பேரை சொல்லுவோம். தே அப்படின்றப்ப அவர்கள் அப்படின்ட்டு அங்கேயும் நிறைய பேரை நம்ம சொல்கிறோம். அதனால் அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் வரும். அண்ட் அதுக்கப்புறமா வெர்பில் ஐஎன்ஜி வரும். அதுக்கான எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், வி ஆர் கோயிங் அப்படின்றது, வி ஆர் கோயிங், வி ஆம் கோயிங், வி இஸ் கோயிங் அப்படின்றலாம் வராது. வி ஆர் கோயிங் அப்படின்றது தான் கரெக்டு. வி ஆர் கோயிங் அப்படின்றதுக்கு தமிழில் என்ன அப்படின்னா, நாங்கள் சென்று கொண்டு இருக்கிறோம் அப்படின்றது. ஸோ இதை கம்ப்ளீட்டாக இன்னும் கம்ப்ளீட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி வி ஆர் கோயிங் டு கேரளா அப்படின்ட்டு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப சிம்பிளாக வி ஆர் கோயிங் அப்படின்ட்டு மட்டும் நம்ம சொல்லலாம். உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக இன்னும் சென்டென்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம், வி ஆர் கோயிங் டு கேரளா அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆருக்கான எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள், யூஆர் ஒர்க்கிங் அப்படின்ட்டு, நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ட்டு. அதே மாதிரி தே ஆர் பிளேயிங், அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்ட்டில் நடக்கிற ஒரு ஈவெண்ட்டை சொல்கிறப்ப ப்ளூரல் வந்தது அப்படின்னா நிறைய பேர் நான் வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அங்கே ஆர் வரும். இதுதான் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் இல்லைங்களா, ஆர் எங்கே வரும் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க இந்நேரம். அண்ட் இதுக்கு முன்னாடி ஆம் எங்கே வரும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம், அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இஸ் எங்கெல்லாம் வரும் அப்படின்ட்டு தான். ஸோ இஸ் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நீங்கள் இருக்கிற இந்த சப்ஜெக்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஹீ, ஷீ, இட், இதெல்லாம் என்ன அப்படின்னா தேர்ட் பர்சன். ஸோ அவன், அவள், அது அப்படின்றதெல்லாம் தேர்ட் பர்சன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இதெல்லாமே சிங்குலர். அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர், எங்கெல்லாம் தேர்ட் பர்சன் சிங்குலர் வருதோ அங்கெல்லாம் இஸ் வரும். தேர்ட் பர்சன் ப்ளூரல்னால் என்ன வரும், நம்ம ஏற்கனவே சொன்னோம், ப்ளூரல் அப்படின்னாவே அது ஃபஸ்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, செகண்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, தேர்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, ப்ளூரல் அப்படின்னாவே ஆர் தான் வரும். இஸ் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான அந்த சின்டாக்ஸ். அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ இஸ் ஈட்டிங், ஷீ இஸ் வாட்சிங்,
இட் இஸ் கோயிங் அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கும். அதாவது அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான், அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள், அது சென்று கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸாம்பிள் வரும். ஸோ இஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலரில் வரும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ரவி இஸ் ஈட்டிங் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஹீ இஸ் ஈட்டிங், சி இஸ் ஈட்டிங் அப்படின்ற இடத்துல அதுக்கு பதிலாக ரவி இஸ் ஈட்டிங் அப்படின்ட்டு இருக்கு. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்கே ஹீ ஷி இட்டு இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் என்ன எந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா ப்ரொனவுன் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். பட் இங்கே ரவி அப்படின்ற மாதிரி அந்த நேமே வந்தது அப்படின்னா அது வந்து நவுன் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி ஒன்றுமே இல்லை. ப்ரொனவுனுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் நவுனுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். அதாவது இஸ் தான் வரும், ரவி இஸ் ஈட்டிங் அப்படின்றது தான் கரெக்டு. அதாவது ரவி இஸ் ஈட்டிங் அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் தான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்ததாக கடைசியாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த கடைசி லைனில் இருக்கிற அந்த வேர்ட்ஸை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடியிங். இங்கே இந்த எக்ஸாம்பிளில் ஆர் ஏன் வருது அப்படின்றத இந்நேரம் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஏற்கனவே சொன்னது தான், ரொம்ப சிம்பிள் ரீசன் தான், ஆர் எங்கெல்லாம் ப்ளூரலோ அங்கெல்லாம் ஆர் வரும். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டுருக்கு, நாட் ஸ்டூடெண்ட், சிங்கிள் இல்லை, சிங்குலர் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றப்ப ஆர் கண்டிப்பாக வந்துடும். சப்போஸ் ஒருவேளை சிங்குலர் அப்படின்றப்ப ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு இருந்தது அப்படின்னா அப்போ அங்கே என்ன வரும் அப்படின்னா இஸ் வரும். ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்றப்ப இஸ் வரும், ஸ்டூடெண்ட் இஸ் ஸ்டடியிங் அப்படின்ட்டு. இதே ப்ளூரல் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடியிங் அப்படின்ட்டு வரும். ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா? இவ்வளோ தாங்க இங்கிலீஷ். இதில் நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக இந்த ப்ரெசண்ட் கண்டினியூஸை எப்படி ஃப்ரேம் பண்ணணும், ஒரு சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கான அந்த ஃபார்முலாவை தான் நம்ம இப்போ பார்த்தோம். அதுக்கான அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இல்லை அப்படின்னா இஸ், இல்லை அப்படின்னா ஆறு, கூடவே வெர்பில் ஐஎன்ஜி. ஸோ கண்டிப்பாக வெர்பில் ஐஎன்ஜி வரணும். ஸ்டடியிங், டூயிங், கோயிங், பிளேயிங் அப்படின்ட்டு அந்த வெர்பில் ஐஎன்ஜி இருக்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் பர்சனாக, செகண்ட் பர்சனாக, சிங்குலராக, இல்லை அப்படின்னா ப்ளூரலாக அப்படின்றத பேஸ் பண்ணி ஆம் இஸ் ஆர் எல்லாம் மாறும். அதுக்கப்புறமா சப்ஜெக்ட். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, ரொம்ப சிம்பிள். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுமோ அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.